பொதுவாக இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்றன. மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களுமே தங்களது இனப்பெருக்கத்திற்காக மட்டும்தான் தாம்பத்திய உறவில் ஈடுபடுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் இதற்கு நேரம் காலம் பார்க்காமல் தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறான். தாம்பத்திய வாழ்க்கை என்பது மிகவும் புனிதமான ஒன்றாக தான் இன்று வரை பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே மிகவும் வலிமை காணப்பட்டது என்று கூற சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் எதற்கும் நேரமில்லை என்று கூறி தாம்பத்தியத்தில் அந்த அளவிற்கு ஆரம் காண்பிப்பதாக தெரியவில்லை. வேலை சுமை, சோம்பல், சோகம் இது போன்ற பல காரணங்களால் தற்போது இருக்கும் தம்பதிகள் சரியான அளவில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதில்லை. திருமணமான புதிதில் ஆணும் பெண்ணும் ஆவலுடன் உறவில் தொடங்குவார்கள். அப்போது மகிழ்ச்சியுடன் குதூகலமாகவும் அதிகரிக்கும். அதுக்கடுத்து சிறிது காலம் போக போக வேலை பழு, குடும்ப பொறுப்பு என பல காரணங்களால் உறவில் மீதான ஆர்வம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மாதத்துக்கு குறைந்தது 11 முறையாவது உடையூறு கொள்வது நல்லதாம். 11 முறை என்பது குறைந்தபட்சம் தானாம். திருமணமான முதல் 2 வருடங்கள் வரை தம்பதிகள் அதிக முறை உறவு கொள்கிறார்கள் என்றும், பின்பு அதில் நாட்டம் குறைந்து விடுகிறது என்றும், இந்த 11 முறைக்கு குறைவாக ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் போதுதான் இருவருக்குள்ளும் மன ரீதியான ஏராளமான பிரச்சனைகளும் உண்டாகின்றன. அது குடும்பத்துக்குள் சிறு சிறு சண்டைகளாக உண்டாகுமாம். எனவே குறைந்தது 11 முறையாவது ஒரு மாதத்தில் உறவில் ஈடுபட வேண்டுமாம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.